ஜி தமிழ் டிவியில் செம்பருத்தி சீரியல் பெரும்பாலான மக்கள் விரும்பி பார்க்கும் சீரியல்கள் வரிசையில் முதல் இடத்துல இருக்குது. செம்பருத்தி சீரியல் தினமும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்ப துவங்கியதற்கு பிறகுதான் இரவு 9 மணி ஸ்லாட் அப்படிங்கிறது தொலைக்காட்சிகள் இடையே பிரைமரி டைம் ஸ்லாட் என்கிற இடத்தையே பெற்றது. சன் டிவி இதனால் தான் புது சீரியல்களை ஆரம்பித்தா அதை முதல்ல 9 மணிக்கு ஒளிபரப்பிட்டு ஓரளவுக்கு மக்கள் விரும்பி பார்க்குற நிலை வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்லாட்டோட விலைக்கு தகுந்தாற் போல் நேரத்தை மாற்றி சீரியலை ஒளிபரப்ப ஆரம்பிப்பாங்க. அந்த வரிசையில் முதல்ல ராசாத்தி சீரியல், அடுத்து சித்தி 2 சீரியல் அப்படின்னு ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. லாக்டவுனுக்கு அப்புறமும் சன் டிவி சித்தி 2 சீரியலை தான் ஒளிபரப்ப இருக்காங்க. சித்தி 2 சீரியல் ஆரம்ப காலத்தில் இருந்தே அவ்வளவு சுவாரஸ்யத்தை தருவதாகவும் மக்கள் விரும்பும் சீரியலாகவும் இல்லை. இந்த நிலையில் மீண்டும் தொலைக்காட்சிகள் தங்களது நிகழ்ச்சிகள் சீரியலை ஒளிபரப்ப துவங்க இருக்க நிலையில் ஜி தமிழ் டிவியோட செம்பருத்தி சீரியலுக்கான வரவேற்பு முன்பு இருந்ததை போலவே நல்ல வரவேற்போட தான் இருக்கும். அதில் பார்வதியாக நடிக்கிற நடிகை சபானா ஆண்களுக்கு பிடித்த ஹீரோயின். அதோட இவங்களை பெண்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நாயகன் ஆதியா நடித்து வரும் கார்த்திக் ராஜ் பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஹீரோ அப்படிங்கிற அந்தஸ்தை பிடிச்சிருக்காரு. சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா ஊர்கள்லேயுமே கார்த்திக் ராஜ் இளம் பெண்கள் மத்தியில் படு ஃபேமஸ். சென்னை தவிர மற்ற அனைத்து ஊர்கள்லேயும் சீரியல்களை விரும்பி பார்க்கும் மக்களோட பெரும்பாலான விருப்பம் ஜிடிவியோட செம்பருத்தி சீரியல் தான். இந்த நிலையில் லாக்டவுனுக்கு அப்புறமும் தொலைக்காட்சிகள் இயல்பு நிலைக்கு திரும்பி சீரியல்களை ஒளிபரப்புனா செம்பருத்தி சீரியல் ரேட்டிங்கில் முதல் இடத்தை மறுபடியும் தக்க வைத்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கணிப்பு.